இதை பண்ணலாம். காம்பஸ் சர்வேயிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் கோஸ்ட் லைனு இல்ல ஒரு ரோடு நீளமா போயிட்டு இருக்கிறது இல்ல ஒரு ரிவர் லைனு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, லார்ஜ் ஏரியா சர்வே பண்ணணும், நீளமான ஏரியாவெல்லாம் சர்வே பண்ணணும் அப்படின்னா இது வந்து காம்பஸ் சர்வேயிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, நம்ம பாட்டுக்கு ஆங்கிள் நோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா, டக் 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 டக்னு போயிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, டக்குன்னு ரீடிங் சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துடலாம். சரிங்களா, ரேஞ்சிங் ராடை நெட் வச்சுட்டு போயிட்டே இருப்போம், அங்கிருந்து காம்பஸ் வச்சு பார்த்து ரீடிங் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, அதனால காம்பஸ் சர்வேயிங் அந்த மாதிரி இடத்துக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து நிறைய டீடைல்ஸ், க்ரௌடட் வித் மெனி டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மெனி அப்டக்கிள்ஸ் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து ட்ரையாங்குலேஷன் பண்றதுக்கு நம்ம கஷ்டமா இருக்கும். சரிங்களா, ட்ரையாங்குலேஷனுக்கு நம்ம என்னங்க பண்ணோம், ஒரு ஏரியா ட்ரையாங்குலேஷன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சர்வே ஸ்டேஷன் அமைக்கணும் இல்லைங்களா, இந்த மாதிரி சர்வே ஸ்டேஷன் அமைச்சு தான் நம்ம இது பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒரு மரம், இந்த இடத்துல ஒரு மரம், இங்கே ஒரு மரம், இங்கே ஒரு மரம் இருந்ததுன்னா நமக்கு ஒரு சர்வே ஸ்டேஷன் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஓகேங்களா, ஒரு மரமோ இல்லை ஒரு மலையோ இல்லை ஒரு குளமோ ஏதோ ஒன்று நடுவில் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நமக்கு சர்வே ஸ்டேஷன் அமைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் இன்டைரக்ட் ரேஞ்சிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, ஒரு மலை இருக்குன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இன்டைரக்ட் ரேஞ்சிங் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஒரு ஜங்கிள் இருக்கு, ஒரு குளம் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த ரேஞ்சிங் எல்லாம் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி டீடைல்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா காம்பஸ் சர்வேயிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, செயின் சர்வேயிங் இல்லாத இடத்துல காம்பஸ் சர்வேயிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏரியா டீடைல் அதிகமா இருக்க ஏரியால ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னா செயின் சர்வேயிங் விட காம்பஸ் சர்வேயிங் சூஸ் பண்றதா பெட்டர். சரிங்களா, டக்குன்னு முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற, அதான் சர்வேயர் ஒரு ஸ்பெசிபிக் டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டைம் லிமிட்டுக்குள்ள ஒரு விஷயத்த முடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, காம்பஸ் சர்வேயிங் ஒரு சிலர் ரெண்டையுமே யூஸ் பண்ண இன்னும் பெட்டரா இருக்கும். சரிங்களா, அது நம்ம இப்போவெல்லாம் வந்து டோட்டல் ஸ்டேஷன் தான், ஓகேங்களா, அதோட இப்போ லிடார் எல்லாம் இருக்கு, அட்வான்ஸ்டா போயிட்டோம். சரிங்களா, பட் அன்னைக்கு அது காம்பஸ் செயினை விட காம்பஸ் பெட்டர்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல காம்பஸ் யூஸ் பண்றோம். சரிங்களா, அதுக்கடுத்து காம்பஸ் சர்வே எங்க பண்ண முடியாது, எந்தெந்த இடத்துல தடையா இருக்கும், இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன் கண்டிப்பா இருக்கு, காம்பஸ் சர்வேங்கில இருந்து க்வெஸ்சன் வருதுன்னா இந்த க்வெஸ்சன் கண்டிப்பா இருக்குங்க. சரிங்களா, அதனால கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, நான் உங்களுக்கு இதை பிடிஎஃப் கொடுத்துருவேன், அப்போ கொடுத்தாலும் இதை ஒரு பேப்பர்ல இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காம்பஸ் சர்வேயின் தடைகள், ஓகேங்களா, அதுக்கு என்னென்னலாம் பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிறதுல, அதுலயும் இந்த மூணாவது பாயிண்ட் இருக்கு பாருங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. சரிங்களா, அதனால கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அயன் ஓர் டெபாசிட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல காம்பஸ் சர்வே கொஞ்சம் கரெக்டா இருக்காது. சரிங்களா, இப்போ அயன் ஓர் அதிகமா இருந்தா என்ன ஆகும், அயன் ஓர் அதிகமா இருந்தா அந்த மேக்னெட்டிக் நீடுல வந்து அயன் கண்டென்ட் இழுக்க ஆரம்பிச்சு. சரிங்களா, இப்போ நான் ஒரு சர்வே எடுக்கிறேன், நான் போய் இப்போ ஜார்க்கண்ட்ல அயன் ஓர் அதிகமா இருக்கு, இல்ல கர்நாடகாவில சிக்மகளூர்ல அது அயன் ஓர் அதிகமா இருக்கு, அங்க போய் எடுக்கிறேன்னா எனக்கு என்ன ஆகும், மேக்னெட்டிக் நீடுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்க வேண்டிய இடத்துல, ஓகேங்களா, இப்படி ஸ்ட்ரெயிட்டா இப்போ இருக்க வேண்டிய இடத்துல என்ன ஆகும், டிப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி மாறி எந்த இடத்துல அயன் இருக்கோ அந்த இடத்துக்கு கீழே இப்படி சரிவோ சாஞ்சிரும். ஓகேங்களா, இப்போ ஜென்ரலா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல அப்சைடுக்கு டவுனா இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல சவுத் சைடு நீடல் டவுனா இருக்கும். சரிங்களா, அதுவும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா, பேசிக்கா கேட்டாங்க அப்படின்னா தெரியும். ஓகேங்களா, நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல நார்த் சைடு அப்சைட் நீடில் டவுனா இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல டவுன் சைட் நீடில் டவுனா இருக்கும். சரிங்களா, அது கீழே போகும் மேலே போகும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அப்போ அயன் ஓர் அதிகமா இருந்தா இந்த டிப் அதிகமா இருக்கும், டிப் அதிகமா இருந்தா எரர் அதிகமா இருக்கும், நமக்கு கரெக்டான ரீடிங் வராது. இல்ல அப்படின்னா அது தேவையில்லாத இடத்துல சுத்திட்டு இருக்கும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வந்து காம்பஸ் ஏ பாயிண்ட் வச்சிருக்கேன், எனக்கு இந்த இடத்துல அயன் ஓர் அதிகமா இருக்கு, ஓகேங்களா, ஒரு ஏரியால இந்த இடத்துல அயன் ஓர் அதிகமா இருக்குன்னா என் நீடில் மேக்னெட்டிக் நார்த்துக்கு பதிலாக அதுல இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகும். ஓகேங்களா, அயன் ஓர் இருக்க சைடு இன்னும் கொஞ்சம் டீவியேஷன் அதிகமா நடக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா எனக்கு ரீடிங் கரெக்டா வருமா, எரர் ஆயிரும் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம கொஞ்சம் காம்பஸ் சர்வேயை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிற இடத்துல, மெட்டாலிக் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா, ஒரு இடத்துல ஸ்டீலாலேயே பில்டிங் கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் அதுக்குள்ள நின்று நான் சர்வே எடுக்கிறேன் அப்படின்னா காம்பஸ் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி இடத்துல பிளேன் டேபிளோ இல்லை தியோர் லைட்டோ இடிஎம் ஏதாச்சும் யூஸ் பண்ணி பெட்டரா சர்வே எடுத்துட்டு போயிடும். சரிங்களா, அதுக்கப்புறம் முக்கியமானது, ஓகேங்களா, இதுதான் திகிலான கட்டம். சரிங்களா, என்னன்னா எலக்ட்ரிக் லைன்ஸ், எலக்ட்ரிக் போல் கீழே நின்று காம்பஸ் சர்வே எடுத்தோம்னா அதுல கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த எலக்ட்ரிக் லைன்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாங்க. தெரியுங்களா,
எல்லாத்துக்கும் பிசிக்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அந்த கரண்ட்டை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும் இல்லைங்களா, காந்த சக்தி உருவாகத்தான் போகுது கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணும்போது ஒரு கம்பியில. அப்போ அந்த காந்த சக்தி வந்து காம்பஸை அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சரிங்களா. அதனால கண்டிப்பா ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட்டுக்கு கீழேயோ எலக்ட்ரிக் லைனுக்கு கீழே நின்று காம்பஸ் சர்வே பண்ணக்கூடாது சரிங்களா. அது வந்து ஒரு முக்கியமான அப்சிக்கல். அதுக்கு அடிக்கடி கேள்வியில கேட்கறது, நான் கேரளா பப்ளிக் சர்வீஸ்லயும் பார்த்திருக்கேன், கர்நாடகாலையும் பார்த்திருக்கேன், லேண்ட் சர்வேர் எக்ஸாம்ல, இன்டர்னல் லேண்ட் சர்வே எக்ஸாம்ஸ் தமிழ்நாட்டில் கேட்கும் போதும் அதுலயும் இந்த க்வெஸ்சன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பாக்குறாங்க சரிங்களா. அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரிமெம்பர் இட் ஓகே. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நாட் யூஸ்ட் இன் ஏரியாஸ் தட் அவாய்ட் பப்ளிக் அட்டென்ஷன் அப்படின்னா என்ன சார் பப்ளிக் அட்டென்ஷன்? இப்போ ஒரு மிலிட்ரி பேஸோ இல்ல ஏர்ஃபோர்ஸ் பேஸோ ஓகேங்களா, இல்ல ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல அந்த மாதிரி ஏரியால அவங்க வந்து தேவைக்காக நிறைய மேக்னெட்டிக் இது பொட்டன்ஷியல் இருக்க டிவைசஸ் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க நிறைய மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம யூஸ் பண்ற காம்பஸ்னால ஏர்பிளேனுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால பப்ளிக் அட்டென்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியால இந்த மேக்னட்டிசம் இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. சர்வே எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அதனால எரர்ஸ் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. அதனால சொல்றாங்க ஓகேங்களா, இது வந்து அப்ஸ்டக்கிள்ஸ் டு காம்பஸ் சர்விங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் வந்துருங்க, அதனால கரெக்டா மைண்ட் பண்ணிக்கங்க. கடைசியில வரலீனா சார் என்ன கேட்காதீங்க, நான் பொறுப்பு இல்லை, பட் எக்ஸ்பெக்டேஷன்ல இது வந்து ஒரு 99% இருக்குங்க சரிங்களா இந்த க்வெஸ்சன் வந்து வர்றது. சரி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம காம்பஸோட வகைகள் ஓகேங்களா. அது வந்து நிறைய வகை இருக்குங்க, நம்ம ஜென்ரலா இப்ப போன்ல கூட வச்சிருக்கோம், போன்ல கூட காம்பஸ் இருக்கு சரிங்களா. ஜிபிஎஸ் காம்பஸ், ஆப்பிள் காம்பஸ்ன்னு தனியா இருக்கு, ஐபாட் காம்பஸ்ன்னு தனியா இருக்கு சரிங்களா, அவங்க தனித்தனியா விட்டுருக்காங்க. பட் சர்வேயிங்க்கு நம்ம யூஸ் பண்றது ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா நாலு விதமான காம்பஸ்கள் சரிங்களா. இது வரைக்கும் யாருக்காவது குழப்பம் இருக்கா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அஃபெக்ட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், மே லூஸ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி. என்ன சோஃபியா எனக்கு புரியலையே, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து காம்பஸ் அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. வேற யாருக்கும் ஏதோ டவுட் இருக்குங்களா? சோஃபியா எனக்கு இன்னும் தெளிவா புரியற மாதிரி வேணா போடுங்க, எனக்கு என்னன்னு தெரியல அதுல புரியல. சொல்லுங்க மனோரஞ்சனி. மேக்னெட்டிக் மெரிடியன், ட்ரூ மெரிடியன், அந்த ஆங்கிள் கால்குலேட் பண்றது இதுக்கு அப்புறம் பாப்போமா சார் டீடைலா? ஆமா ஆமா கவலைப்படாதீங்க மனோரஞ்சன், இன்னும் நீங்க காம்பஸ் சர்வேயிங் ஃபுல்லாவே அதுதான் சரிங்களா. நான் நெக்ஸ்ட் கிளாஸுக்கு பேரிங் அண்ட் அதர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பாத்துருவோம் சரிங்களா. அதனால ஒரி பண்ணிக்காதீங்க, நெக்ஸ்ட் கிளாஸுக்கு அதான் வச்சிருக்கேன். மேக்ஸிமம் காம்பஸ் சர்வேயிங் மூணு கிளாஸ் தாங்க, அந்த மூணு கிளாஸ்ல நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். பெரிய டாபிக் எல்லாம் கிடையாது, காம்பஸ் சர்வீங் சின்ன டாபிக் தான், ஆனால் கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியா, சம்ஸ் கேட்கக்கூடிய ஏரியா. அதனால நீங்க கேட்ட மாதிரி ப்ராப்ளம்ஸ் பேரிங் சம்பந்தமானது, டிக்ளினேஷன் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் அதெல்லாமே, அதுக்கப்புறம் ஹோல் சர்க்கிள் பேரிங், ரெடியூஸ்டு பேரிங் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுல இருந்து இதை மாத்த சொல்லுவான், இதுல இருந்து அதை மாத்த சொல்லுவான், அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பாத்திரலாம் சரிங்களா. ஒன்றும் கவலைப்படுவாங்க. சோஃபியா, கரண்ட் அஃபெக்ட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் காம்பஸ். ஆமா சோஃபியா, ஒரு காம்பஸோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இப்போ எலக்ட்ரிக் லைன் போச்சு அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல நமக்கு வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் சரிங்களா. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்க எதாக இருந்தாலுமே காம்பஸ் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் சரிங்களா. சரி வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? வேற யாருக்காவது? ஜென்ரலா இப்ப இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன், இதுல வந்து இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் தான் பார்க்க போறோம் சரிங்களா. இப்போ காம்பஸோடதுல ஓகே சோஃபியா சூப்பர், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்ன மாதிரி பேரிங் என்னென்ன இருக்கு, அதுல வந்து ட்ரூ மெரிடியன், மேக்னெட்டிக் மெரிடியன், அதுக்கப்புறம் ஆங்குலர் மெரிடியன், அப்டிராக்ட் மெரிடியன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே பேரிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஹோல் சர்க்கிள் பேரிங், ரெடியூஸ்டு பேரிங், ரெண்டு ஸ்கீமேட்டிக் சிஸ்டம்ஸ் இருக்குது ஓகேங்களா. அது நொட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டெசிக்னேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. அது ஹோல் சர்க்கிள் பேரிங், ரெடியூஸ்டு பேரிங் அப்படின்னு இருக்கும், அதெல்லாமே நம்ம பார்ப்போம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இப்போவும் சொல்லிடுறேன், ஹோல் சர்க்கிள் பேரிங், ரெடியூஸ்டு பேரிங் எதுக்குன்னா காம்பஸ்லேயே உங்களுக்கு தெரியணும் சரிங்களா. அது தெரியணுங்கிறக்காக நான் இப்போவே சொல்லிடுறேன் அதையே. ஹோல் சர்க்கிள் பேரிங் ஒன்று, ரெடியூஸ்டு பேரிங் ஓகேங்களா. இது ரெண்டும் என்னன்னு தெரியுமா? ரெடியூஸ்டு பேரிங், குவாட்ரண்டல் சிஸ்டம் ஆஃப் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, குவாட்ரண்டல் பேரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா.
யாருக்காவது என்னன்னு தெரியுமா? படிச்ச ஞாபகம் இருக்கா காலேஜ்ல? ஆஹ், கேள்விப்பட்டிருக்கேன், ஹோல் சர்க்கிள் பேரிங் கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு ஏதாவது தெரியுதா? சூப்பர் சோஃபியா, குட். ஹோல் சர்க்கிள் பேரிங் அப்படின்னா ஜீரோல இருந்து 360 degree வரைக்கும் இருக்கணும், சரிங்களா? இப்போ ஒரு ஏரியா எடுக்கிறோம், ஒரு ஆங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா அதை ஜீரோல இருந்து 360 degree வரைக்கும் சொல்லக்கூடியது ஹோல் சர்க்கிள் பேரிங் சிஸ்டம், சரிங்களா? ரெடியூஸ்டு பேரிங் அப்படின்னா அதை குவாட்ரண்டல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நாலு குவாட்ரண்டா பிரிச்சிருவோம், நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்துன்னு பிரிச்சுட்டு குவாட்ரண்ட்டுக்கு குவாட்ரண்ட்டுக்கு இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எஸ் சோஃபியா, ரெடியூஸ்டு பேரிங் வந்து ஜீரோல இருந்து 90 degree, ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்கும் 0 to 90, 0 to 90, 0 to 90, 0 to 90 இருக்கும், சரிங்களா? எஸ் சார், இது நியூஸ் தான், அதேதான். ஷார்ட்கட் முதற்கொண்டு ஞாபகம் வச்சுருங்க, பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஹோல் சர்க்கிள் பேரிங் ரெடியூஸ்டு பேரிங்ல நிறைய சம்மு வரும் நமக்கு, இல்லைங்களா? சர்வேயிங் படிக்கும் போது அது ரிலேட்டடா, அதுல இருந்து இதை எப்படி மாத்துறது, இதுல இருந்து அதை எப்படி மாத்துறது, நிறைய சம்மு பார்த்துருப்போம். அதனால எல்லாத்துக்கும் மைண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இது ஹோல் சர்க்கிள் பேரிங் அப்படின்னா, இப்போ இதுதான் வந்து ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இதுதான் வந்து நான் இருக்கக்கூடிய லைன் ஏபி அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து என் சர்வே லைன் ஏபி, ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நார்த்து, ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட், ஓகேங்களா? இது இருக்கு. இப்ப எனக்கு ஆங்கிள் எப்படி சார் எடுப்பேன் அப்படின்னா, நான் வந்து இப்ப ஹோல் சர்க்கிள் பேரிங்ல ஆங்கிள் எடுக்கும் போது இங்கிருந்து இது ஃபுல்லா எடுப்பேன், ஓகேங்களா? அப்ப அது ஃபுல்லா எவ்வளவு வருது? ஒரு இப்ப இது 90 degree, அடுத்து 180, 270, 270 மேல இருக்கு. நார்த் வெஸ்ட் போயிருச்சு அப்படின்னா 270 மேல இருக்கணும், ஓகேங்களா? ஒரு 300 degree, ஒரு 320 degree இருக்கு அப்படின்னா இதை வந்து நான் இப்படிதான் ஃபுல்லா எழுதுவேன், சரிங்களா? இது வந்து ஹோல் சர்க்கிள் பேரிங், ஓகேங்களா? ஹோல் சர்க்கிள் பேரிங்ல நான் எழுதும் போதே ஜீரோல இருந்து 360 degreeக்குள்ள எழுதிடுவேன். அப்ப எனக்கு தெரியும் இப்போ 80 degree அப்படின்னா அது வந்து இந்த இடத்துலதான் இருக்கணும், ஓகேங்களா? அந்த லைன் சர்வே லைன் வந்து பார்த்தா நார்த்ல இருந்து 80 degree அப்படின்னா இந்த இடத்துலதான் இருக்கணும், ஓகேங்களா? அண்ட் தென் எப்பவுமே கிளாக் வைஸ்லதான் எடுக்கணும், ஓகேங்களா? ஹோல் சர்க்கிள் பேரிங் வந்து கிளாக் வைஸ், நார்த்ல இருந்து கிளாக் வைஸ் தான் வந்து ரீடிங் எடுக்கணும், சரிங்களா? அது வந்து மறந்துடக்கூடாது. கேள்வி கேட்டாங்கன்னா எழுத தெரியணும், சரிங்களா? நார்த்ல இருந்து கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸ்னு கேட்டாங்கன்னா கிளாக் வைஸ், ஓகேங்களா? கடிகார முள் எப்படி சுழல்கிறதோ அது மாதிரி தான் நார்த்ல இருந்து நம்மளோட ஆங்கிள் எடுக்கிற விதமும் சுழலும், சரிங்களா? இப்போ நம்ம டைரக்டா பார்த்தோம்னால 80 degree, ஓகே, அது நார்த் ஈஸ்ட் குவாட்ரண்ட்ல தான்ப்பா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும், ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு 190, 200 degree அப்படின்னா இங்கதான் இருக்கும், சவுத் வெஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கும். ஏன்னா 180 degree அப்படிங்கிறது இது 180 degree தாண்டிடுச்சுன்னா அது தாண்டி போயிருச்சு அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரலா தெரியும். இதை பார்த்த டிகிரி சொன்னாலே எங்க இருக்கு, எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு கரெக்டா நம்மளால கெஸ் பண்ண முடியும். இது வந்து ஹோல் சர்க்கிள் பேரிங்க, சரிங்களா? அதுவே ரெடியூஸ்டு பேரிங் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு இது இருக்கு, நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட், ஓகேங்களா? இப்போ வந்து நான் இங்கிருந்து இங்கே என்னோட சர்வே லைன் வந்து ஏபின்னு வச்சுக்கணும், இது ஏ, இது பி அப்படின்னா இங்கே எனக்கு ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 45 degree அப்படின்னா நான் எப்படி எழுதுவேன் ரெடியூஸ்டு பேரிங் எழுதும் போது? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா ரெடியூஸ்டு பேரிங்ல எப்படி எழுதலாம் அப்படின்னு? இப்போ சர்வே லைன் வந்து 45 degreeல இருக்குங்க, ஏபிங்கிற சர்வே லைன் நார்த்ல இருந்து 45 degreeல இருக்கு. அப்போ நான் அதை எப்படி எழுதுவேன்? சூப்பர் சோஃபியா, குட் அறிவு, சூப்பர் சூப்பர். அப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல, என் வேலை ஈஸியாக்கிட்டீங்க, நல்லது. அப்போ நான் எப்படி எழுதணும்? நார்த்து 45 degree ஈஸ்ட், ஓகேங்களா? இப்போ அந்த இடத்துல ஆங்கிளுக்கு பதிலாக ஆல்ஃபாவோ தீட்டாவோ ஏதோ ஒன்று, ஓகேங்களா? நார்த் ஆல்ஃபா ஈஸ்ட் இல்லை நார்த் தீட்டா தீட்டா ஈஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. பட் ஜென்ரலாக அந்த ஆங்கிள் இருந்து எழுதுவோம், ஓகேங்களா? இப்போ அதே இது அதே விஷயம் எனக்கு இந்த சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சர்வே லைன் இந்த சைடு இருக்கு, இந்த சைடு எனக்கு ஆங்கிள் வந்து இப்போ ஒரு 60 degree இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நார்த்ல இருந்தோ இல்லை சவுத்துல இருந்தோ தான் நான் எடுக்கணும். சூப்பர் சோஃபியா, அப்போ எனக்கு நார்த்து 60 west அப்படின்னு எழுதுவேன், சரிங்களா? கரெக்டா, நார்த்து 60 west அப்படின்னு எழுதுவேன். அதே விஷயம் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு லைன் வந்து இங்க இருக்கு, ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நான் வந்து இங்கிருந்து இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா இது ஒரு 35 degree அப்படின்னா நான் இதை எப்படி எழுதலாம்? கீழ் இருக்குன்னா சவுத்து 35 east. சூப்பர் சோஃபியா, சூப்பர். சவுத்து 35 degree east. ஒன்று நார்த்ல இருந்து ஆங்கிள் மெஷர் பண்ணணும், இல்லை சவுத்துல இருந்து ஆங்கிள் மெஷர் பண்ணணும், சரிங்களா? எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருந்தா
நார்த்ல இருந்து என்ன ஆங்கிள்ங்கறத மெஷர் பண்ணுவோம். கீழே தேர்ட் அண்ட் செகண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா சவுத்ல இருந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு, ஈஸ்டா வெஸ்டா, அந்த ஆங்கிள் எவ்வளவோ அந்த ஆங்கிள் மெஷர் பண்ணி ஈஸ்ட் வெஸ்ட் போட்டோம்னா கரெக்டா நமக்கு தெரியும் இந்த குவாட்ரண்ட்ல இந்த இடத்துலதான் இப்ப இருக்கு அப்படிங்கறது. நம்ம டைரக்ஷனை நம்ம எப்ப கொடுத்தாலும் அதை நம்ம லொகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் தான், சரிங்களா. இதுதான் ஹோல் சர்க்கிள் பேரிங்க்கும் ரெடியூஸ்டு பேரிங்க்கும் இருக்க வித்தியாசம், சரிங்களா. இதுல வர சம் இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலா நம்ம கிளாஸ்ல பார்ப்போம், பட் நம்ம தெரிய வேண்டியது இது, ஓகேங்களா. ஹோல் சர்க்கிள் பேரிங், ரெடியூஸ்டு பேரிங். இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் அப்படிங்கிறது ஹோல் சர்க்கிள் பேரிங்கான காம்பஸ், சர்வேயர்ஸ் காம்பஸ்ங்கிறது ரெடியூஸ்டு பேரிங் கிராஜுவேஷன் உள்ள காம்பஸ், சரிங்களா. அது வந்து நீங்க டிஃபரன்ஸ் கரெக்டா தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் சொன்னேன், ஓகேங்களா. பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோல் சர்க்கிள் பேரிங் கிராஜுவேஷன்ஸ் கொண்டது, ஓகேங்களா. அந்த உள்ள மார்க் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா, மார்க் பண்ணது ஜீரோல இருந்து 360 வரைக்கும் உங்களுக்கு அதுல மார்க் பண்ணிருப்பாங்க நார்த் சவுத்ல, ஓகேங்களா. அதே சர்வேயர்ஸ் காம்பஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நார்த் டு ஈஸ்ட் வரைக்கும் 0 to 90 degrees போட்டு, அடுத்து ஈஸ்ட்ல இருந்து சவுத் வரைக்கும் மறுபடியும் ஜீரோல இருந்து 90, சவுத்ல இருந்து வெஸ்ட்டுக்கு மறுபடியும் ஜீரோல இருந்து 90, வெஸ்ட்ல இருந்து நார்த்துக்கு மறுபடியும் ஜீரோல இருந்து 90. அப்போ அதுக்கு வந்து 0 to 90 மார்க் பண்றதுக்காக, சரிங்களா. அப்ப சர்வேயர்ஸ் காம்பஸ் வந்து ரெடியூஸ்டு பேரிங் இல்லைன்னா குவாட்ரண்டல் பேரிங் சிஸ்டம், சரிங்களா. அதுக்கடுத்து லெவல் காம்பஸும் ட்ரஃப் காம்பஸும் சிம்பிளானது தாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ட்ரஃப் காம்பஸ் அப்படிங்கிறது காம்பஸ் சர்வேக்கே யூஸ் பண்ண மாட்டோம், பிளேன் டேபிள் சர்வேங்களே யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. அதை குறிச்சு வச்சுக்கோங்க, பிளேன் டேபிள் சர்வேங்களே, அதாவது ட்ரஃப் மாதிரி இருக்கும். இப்போ இதுக்குள்ள இருக்கும், இது வந்து நீடில், இங்கே வந்து கிராஜுவேஷன்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ரெக்டாங்கிள், ஒரு பார்க்கர் பேனாவெல்லாம் ஒரு பெட்டியில் வரும் தெரியுங்களா, பார்க்கர் பேனா எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல 250 ரூபா கொடுத்தோம்னா ஒரு பார்க்கர் பேனா கொடுப்பாங்க இல்லையா, அப்ப அந்த பார்க்கர் பேனால பேனா இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரிதான் இந்த காம்பஸே அப்படிதான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அந்த ஒரு பெட்டியில ஒரு பேனா இருக்க மாதிரி உள்ள நீடில் இருக்கும், அந்த நீடில் வந்து டிவியேட் ஆயிட்டு இருக்கும், அவ்வளவுதான், சரிங்களா. அதுக்குள்ள ரீடிங் வந்து 0 to 90 degrees அந்த ரீடிங் வந்து டிவியேட் ஆயிருக்கும். அது எதுக்குன்னா பிளேன் டேபிள் சர்வேங்கள நம்ம வச்சு ரீடிங் மார்க் பண்ணி கோடும் போடலாம் அப்படிங்கறதுக்காக யூஸ் பண்ணது, சரிங்களா. அது ஒரே டைம்ல அந்த கோட்டு மேல வச்சோம், இப்போ ஒரு லைன் வரைஞ்சிட்டோம், அந்த கோட்டு மேல வச்சோம்னா ஆங்கிளும் பாத்துக்கலாம், அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லயும் அது இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம் அப்படிங்கறக்காக தான் அது வந்து ட்ரஃப் காம்பஸ் யூஸ் பண்றாங்க. அதை நான் பின்னாடி இப்ப வரும்போது காட்டுறேன், பட் சொல்லிட்டேன் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன், ஓகேங்களா. சரி, இப்ப இதுல பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இப்ப இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இல்ல, இது ரெண்டுமே, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் அப்படிங்கிறது, சரிங்களா. பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் இது வந்து இதுல ரீடிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல, இப்ப இங்க வந்து 0 degrees ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து 180 degrees இருக்கு இல்லைங்களா, நல்லா ஜூம் பண்ணா தெரியுதுன்னு நம்புறேன். 180 degrees, 170 degrees, 160 degrees அதெல்லாம் இருக்கு, 190 அந்த மாதிரி போகுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெர்டடா இருக்கும். சார் என்ன சார் டயக்ராம் திருப்பி மிரர் இமேஜா போட்டீங்களான்னா இல்ல, அதுல காம்பஸ்லயே ரீடிங் இன்வெர்டடா தான் இருக்கும், சரிங்களா. எல்லாத்துக்கும் அது ஓரளவுக்கு கிளியரா தெரிஞ்சதுன்னு நம்புறேன். இப்ப இதுதான் வந்து ஜென்ரலா பிரிஸ்மேட்டிக் காம்பஸ், இது வந்து ஒரு கையிலேயே வச்சு கூட நம்ம அளந்துடலாம், ஓகேங்களா. ட்ரைபாடு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, சரிங்களா. சர்வேயர்ஸ் காம்பஸ்க்கு கண்டிப்பாக ட்ரைபாடு வேணும். நான் பாட்டுக்கு சும்மா வாயில சொல்லிட்டு இருக்கேன், நோட் பண்ணி வைங்க அப்பப்போ, உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நோட்ஸ்ல நோட் பண்ணி வைங்க. நானும் உங்களுக்கு நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவேன், இருந்தாலும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நோட்ஸ் நோட் பண்ணி வைங்க. அண்ட் தென் ஐடி நோட்ஸ் நான் கொடுக்கும்போது உங்களுக்கு அதுலேயே டேபிளர் காலம் போட்டும் கொடுத்துருப்போம். பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்க்கும் சர்வேயர்ஸ் காம்பஸ்க்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது, காம்பஸ் சர்வேங்கள ஒரு 5 questions, 6 questions மேல வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த டிஃபரன்சஸ்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பா வரும், சரிங்களா. பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் சர்வேயர்ஸ் காம்பஸ்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் வந்துடும், சரிங்களா. அதனால அது முக்கியமா கேள்விகள் வரக்கூடிய பார்ட் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்றேன், சரியா. அதனால அதை நோட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்ல கிராஜுவேட்டட் ரிங் கூடயே நீடில் அட்டாச் ஆயிருக்கும், ஓகேங்களா. இங்க பாருங்க, இது வந்து நீடிலுக்கு வந்து இந்த கிராஜுவேட்டட் ரிங்கு கூட அட்டாச் ஆயிருக்கு இல்லைங்களா. இதுக்கு தனியா நீடில் எல்லாம் இல்லை, இந்த பிளேட்டே ஃபுல்லா மூவ் ஆகும், ஓகேங்களா. இப்போ நார்த் பொறுத்து அந்த பிளேட் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அலுமினியம் ரிங் அப்படின்னு சொல்லுவோம், அது எதனால மேட் ஆயிருக்கு, அலுமினியம்னால, ஓகேங்களா. அலுமினியம் ரிங்ல தான் வந்து அந்த கிராஜுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அலுமினியம் ரிங்கே வந்து கம்ப்ளீட்டா மூவ் ஆகும், சரிங்களா. அந்த இது வரும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரலா பார்த்தோம்னா இப்போ இது ரெண்டு நீடில்னா இந்த மாதிரி இருக்கும், இதுல வந்து பேரிங்ஸ் மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க,
இதுதான் கிராஜுவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து 0 டிகிரியில இருந்து இங்கே வந்து அடுத்து இது 180 டிகிரி வரும். இது நார்த்து, இது சவுத்து, இந்த மாதிரி இது ஈஸ்ட்டு, இங்கே வெஸ்ட்ன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து 270 டிகிரி வரும், இங்கே 90 டிகிரி வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் ரீடிங்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதில் சென்டரில் ஒரு பிவாட் அப்படிங்கிற ஒரு ஊசி மேலே அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த நீடில் அந்த இந்த செட்டப்பை அப்படியே கொண்டு போய் வச்சுருப்பாங்க. சரிங்களா, இது வந்து இது ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும். எந்த சைடு டிக்ளினேஷன், மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் இருக்கோ, அது சாரி மேக்னெட்டிக் மெரிடியன் இருக்கோ, அந்த டைரக்ஷனை நோக்கி அது திரும்பிக்கும். 0 டிகிரி வந்து அந்த டைரக்ஷனை நோக்கி திரும்பிக்கும். நம்ம வந்து அந்த பாயிண்ட் ஐவேன்ல பார்க்குற பாயிண்ட்டை வந்து நம்ம ரீடிங் எடுத்துக்கலாம். சரிங்களா, அவ்வளோதான், சிம்பிளான விஷயம் தான். இதுதான் வந்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் உடம்பு. சரிங்களா, இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்ல எதுக்கு சார் இந்த பேரு அப்படின்னா, பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்லயே பேரு பிரிசம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இதுல பாருங்க, இந்த வார்த்தை பிரிசம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, என்ன சார் தலைகீழா கொடுத்து வச்சிருக்காங்க, நான் ரீடிங் எப்படி சார் பாக்குறது அப்படின்னு. அதுல என்ன பண்ணுவோம்னா, நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இருக்கிறதா பிரிசம். ஓகேங்களா, உள்ளுக்குள்ள வந்து ஒரு பிரிசம் இருக்கும் அந்த இடத்துல. சரிங்களா, அந்த பிரிசம் நம்ம வந்து கண்ணு வச்சு பாக்குறது இந்த இடம். சரிங்களா, கண்ணு வச்சு பாக்குறது இந்த இடம். அந்த இடத்துல கண்ணுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த பிரிசம்ல இந்த ரீடிங் இருக்கு இல்லைங்களா, இந்த ரீடிங் வந்து இந்த பிரிசம்ல பட்டு நம்ம கண்ணுக்கு இங்க தெரியும். சரிங்களா, நான் போடுறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கிருந்து இந்த ரீடிங் இந்த பிரிசம்ல இங்க பட்டு இங்க வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். பிரிசம்ல பட்டு நமக்கு தெரியும் போது இன்வெர்டடா இருந்தா தானே நமக்கு ஸ்ட்ரெயிட்டா தெரியும். ஓகேங்களா, டைரக்டா நம்ம ரீடிங் பாக்குறோம், பார்க்கும்போது கீழ் இருக்கிறது இன்வெர்டடா இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த கண்ணாடியில பட்டு நமக்கு வெளியே தெரியும் போது தெளிவா தெரியும். ஓகேங்களா, அப்ப அந்த பிரிசம் யூஸ் பண்ற ஒரே காரணத்துக்காக தான் இதுக்கு பேரு பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் அப்படின்னு பேரு. சரிங்களா, அந்த பிரிசம் சார் ஏன் சார் இந்த தேவையில்லாத தலைவலி, கம்முன்னு நேரா பார்த்தா தெரிய போகுது, அதை போய் நான் உட்காந்து பிரிசம் வச்சு